11 மாநிலங்களில் 9 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்சிங் மூலம் துவக்கி வைத்தார். இதில் சென்னை நெல்லை, சென்னை விஜயவாடா, திருவனந்தபுரம் காசர்கோடு இடையே 3 வந்தே பாரத் சேவையும் அடங்கும். வந்தே பாரத் ரயில் சேவையை துவக்கி வைத்து பிரதமர் மோடி பேசினார். வந்தே பாரத் ரயில்கள் மூலம் 140 கோடி மக்களின் கனவு நனவாகியுள்ளது. ஒரே நேரத்தில் 11 மாநிலங்களுக்கான 9 புதிய வந்தே பாரத் ரயில்களை துவக்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் சுற்றுலா, தொழில்துறை வளர்ச்சி அடையும். இந்த ரயிலுக்கு மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு உள்ளது. எனவே நாட்டின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் வகையில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மோடி பேசினார். G20 மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டதை தொடர்ந்து இந்தியா மீது உலக மக்களின் ஆர்வம் உயர்ந்துள்ளது என்கிறார் பிரதமர் மோடி. இந்தியாவின் பன்முகத்தன்மை, வெவ்வேறு மாநிலங்களின் கலாச்சாரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். திருநெல்வேலி டு சென்னை வந்தே பாரத் ரயில் மதுரை ரயில் நிலையம் வந்தது. தமிழக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், எம்பி வெங்கடேசன் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வந்தே பாரத் ரயிலில் பயணம் செய்த தெலுங்கானா கவர்னர் தமிழிசை மதுரையில் இறங்கினார். அங்கு வந்தே பாரத் ரயில் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்த கேக்கை வெட்டினார். பின்னர் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஊட்டிவிட்டார். திருநெல்வேலி சென்னை இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி வீடியோ கான்பரன்சிங் மூலம் துவக்கி வைத்தார். இந்த ரயிலில் மத்திய அமைச்சர் முருகன் திருச்சி வரையும், தெலுங்கானா கவர்னர் தமிழிசை மதுரை வரையும், பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் சென்னை வரையும் பயணம் செய்தனர். ரயிலில் பயணம் செய்தவர்களுக்கு தமிழிசை சாக்லேட்டுகள் வழங்கினார். அவருடன் பயணிகள் ஆர்வத்துடன் செல்பி எடுத்துக் கொண்டனர். நெல்லையில் நடந்த வந்தே பாரத் ரயில் துவக்க விழாவில் தெலங்கானா கவர்னர் தமிழிசை பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நான் ஹைதராபாத்தில் முதல் குடிமகளாக இருந்து இந்த சேவையை கொடியசைத்து துவக்கி வைப்பதை விட நெல்லையில் சாதாரண குடிமகளாக கலந்து கொள்வதுதான் எனக்கு மகிழ்ச்சி என கூறினார். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நடப்பு ஆண்டில் 6080 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என கவர்னர் மாளிகை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ரயில்வே துறையில் 35,580 கோடி மதிப்பில் பணிகள் ஏற்கனவே நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தின் 75 ரயில் நிலையங்களை உலகத்தரத்திற்கு நவீனமயமாக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டெல்லியில் நடந்த வக்கீல்கள் மாநாட்டின் நிறைவு விழா கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசினார். GST, திவால் சட்டங்களில் ஏதாவது பிழைகள் ஏற்பட்டால்தான் சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்படுகின்றன. காலப்போக்கில் வரும் பிரச்சினைகளுக்கு ஏற்ப சட்டங்களில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். ஏனெனில் ஒரு சட்டத்தை உருவாக்குவதின் குறிக்கோள் சுமூகமான அமைப்பை நிறுவுவதற்காகத்தானே தவிர சட்டம் இயற்றுபவர்களின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு அல்ல என அமித்ஷா கூறினார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கோவை வந்த முதல்வர் ஸ்டாலின் விமான நிலையத்தில் காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். விளாங்குறிச்சி பகுதியில் 8-5 வார்டுகளில் நடைபெற்று வரும் சாலை பணிகள் குறித்து ஸ்டாலின் ஆய்வு செய்தார். சனாதனத்தை ஒழிப்போம் என பேசியவர்களால் கொசுவை கூட ஒழிக்க முடியவில்லை. ஸ்டாலின் சொன்ன குற்றச்சாட்டுக்கு வந்தே பாரத் ரயிலே சாட்சி. திராவிடம் பேசியவர்கள் தற்போது இந்தியா என பேசுகிறார்கள். மக்களுக்காக பிரதமர் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது ஓட்டுக்காக என கூறுகிறார்கள் என தெலங்கானா கவர்னர் தமிழிசை கூறினார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை நடைபெற உள்ளது. கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள், சட்டமன்ற மற்றும் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். மின்வாரியத்தில் கேங்மேன் பணி வழங்க கோரி போராடிய இளைஞர்கள் மீது பதிந்த வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும், உடனடியாக அவர்களுக்கு தமிழக அரசு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா இல்லை என்பதில் மாற்றம் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நாளைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் அரிசி அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1,000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்க வேண்டும், விண்ணப்பித்தோரில் 1/3 பங்கிற்கும் குறைவானவர்களுக்கு மட்டுமே 1,000 ரூபாய் தரப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். திட்டங்களுக்கு செயல்வடிவம் கொடுப்பதில் திமுக அரசு தோல்வியடைந்துள்ளது என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம் செய்துள்ளார். பல்வேறு துறைகளுக்கு அமைத்த 37 குழுக்கள் செயல்பாடின்றி கிணற்றில் போட்ட கல்லாக உள்ளன. வெறும் அறிவிப்பு வெளியிடும் அரசாக திமுக உள்ளது என்றும் கூறினார். மேடைகளில் இந்தியாவிற்காக பேசுகிறேன் என்ற தலைப்பில் பொய்யான தகவல்களை பரப்பி வரும் முதல்வர், சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, நாத்திகம், பகுத்தறிவு, சுயமரியாதை, மதசார்பின்மை என்ற பெயரில் இந்து மதத்தின் மீது வெறுப்பு பிரச்சாரம் செய்து வருகிறார் என பாரதிய ஜனதா MLA வானதி தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். MGR கழகத்தின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான RM வீரப்பனுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனால் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார்.
அவரது உடல்நிலை குறித்து டாக்டர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். நான் ஒரு புலி, பூனை சண்டைக்கு கூப்பிட்டா புலி போகுமா என வீரலட்சுமி சவால் குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்தார். நடிகை விஜயலட்சுமி மீது சென்னை வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நாம் தமிழர் கட்சி தலைமை நிலைய செயலாளர் செந்தில்குமார் புகார் அளித்துள்ளார். சீமானையும் நாம் தமிழர் கட்சியினரையும் நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டு மிரட்டுவதாகவும் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாதர் கோவிலுக்குள் நாளை முதல் பக்தர்கள் செல்போன்களை கொண்டு செல்ல அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி செல்போன் கொண்டு செல்பவர்களின் செல்போன் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான மின்சார பஸ்ஸை திருடிச் சென்ற நபரை போலீசார் தேடுகின்றனர். பஸ் பேட்டரி சார்ஜ் இல்லாததால் 100 கிலோமீட்டர் தொலைவில் பஸ்ஸை நிறுத்திவிட்டு அந்த நபர் தப்பியுள்ளார். விருதுநகர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் பிரதோஷம் மற்றும் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு வரும் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளனர். 2023 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி அரையிறுதியில் வங்கதேச அணிக்கு எதிராக 8 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணிக்கு பதக்கம் உறுதியாகியுள்ளது. மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் திட்டப்பணிகள் செயலாக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த நகரங்கள், சிறந்த திட்டப்பணிகள், செயல்படுத்தப்பட்ட புதுமையான திட்டப்பணிகளுக்கு ஸ்மார்ட் சிட்டி மிஷன் சார்பில் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இதில் கோவையில் குளங்களை புனரமைத்து மாடல் ரோடு உருவாக்கியதற்கு கோவை மாநகராட்சிக்கு முதல் பரிசு அறிவிக்கப்பட்டது. இதனை வரும் 27ல் நடக்கும் விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்குகிறார். கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகையைச் சேர்ந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் 6 பேர் கத்தி மற்றும் இரும்பு ராடால் தாக்கினர். 500 கிலோ வலை, 50,000 ரூபாய் மதிப்பிலான மீன்கள், GPS செல்போன் உள்ளிட்ட கருவிகளை பறித்துக் கொண்டு தப்பினர். படுகாயத்துடன் திரும்பிய மீனவர்கள் அளித்த புகாரின் பேரில் கீழையூர் கடலோர காவல்படை குழும போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். இந்தியாவை கனடா எதிர்ப்பது யானையை எறும்பு வம்புக்கு இழுப்பது போன்றது என்று அமெரிக்க ராணுவ அமைச்சகத்தின் முன்னாள் உயரதிகாரி மைக்கேல் ரூபின் விமர்சித்தார். நிஜார் கொலையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தவறான முடிவு எடுத்துள்ளார். இது கனடாவுக்குத்தான் மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்தார். கொங்கு பகுதியில் திமுக 5 அணைகளையே கட்டியுள்ளது என அண்ணாமலை கூறியதற்கு திமுக 40 அணைகளை கட்டியுள்ளதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டார். இந்நிலையில் கொங்கு பகுதியில் 5 அணைகள் என நான் குறிப்பிட்டு கூறியதை அவர் கவனிக்க மறந்துவிட்டார். புள்ளி விவரங்களை விரல் நுனியில் வைத்து விளையாடும் துரைமுருகன் அவசர கதியில் சிறிய தகவலை சரிவர கவனிக்காமல் கோட்டை விட்டுவிட்டார் என்பது வருத்தத்தை தருகிறது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் நாளை முதல் 29ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் அல்லேரி கோணம்பட்டி மலைப்பகுதியில் 780 லிட்டர் சாராய ஊரல்களை போலீசார் கண்டறிந்து அழித்தனர். இது தொடர்பாக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சாராயம் காய்ச்சியவர்களை தேடி வருகின்றனர். சென்னை திருவற்றியூர் அருகே மாநகர பேருந்தை வழிமறைத்த போதை ஆசாமி ஒருவர் டிரைவரிடம் தகராறில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் பஸ்ஸின் கண்ணாடியை கல்வீசி உடைத்தார். பயணிகள் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படாத நிலையில் பத்திரமாக மாற்று பேருந்தில் ஏறி சென்றனர். போதை ஆசாமியை பிடித்த திருவற்றியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடிநீரும் இல்லை, டெல்டாவில் காவிரி நீரும் இல்லை. தென் தமிழகத்தில் கடும் குடிநீர் பஞ்சம் நிலவி வருகிறது என புதுச்சேரி கவர்னர் தமிழிசை கூறினார். காவிரியில் தண்ணீர் வரும் என்பார்கள், ஆனால் வராது என்பதுதான் இப்போதைய சூழ்நிலை. திமுக காவிரி பிரச்சினையில் பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தர்மபுரி ஹரிகரநாதர் கோவில் தெருவைச் சேர்ந்த கிருஷ்ணன் அனிதா தம்பதியர் கடந்த 2014ஆம் ஆண்டு கனரா வங்கியில் 24,40,000 ரூபாய் வீட்டுக் கடன் வாங்கியுள்ளனர். கடந்த 3 மாதங்களாக தவணை செலுத்தாததால் வங்கி மேனேஜர் மற்றும் ஊழியர்கள் இரவில் கிருஷ்ணன் வீடு புகுந்து தகாத வார்த்தைகளால் திட்டியும் பெண்களை மிரட்டியும் கால அவகாசம் கேட்ட வக்கீலிடம் கைகலப்பில் ஈடுபட்டனர். வங்கி மேனேஜர் மீது தர்மபுரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளான இன்று மலையப்ப சுவாமி சூரிய பிரபை வாகனத்தில் தசாவதாரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புரட்டாசி மாதம் துவங்கியதை முன்னிட்டு இன்று காசிமேட்டில் மீன் விற்பனை குறைந்தது. ஏலம் முறையில் மொத்தமாக வாங்கும் வியாபாரிகள் மீன் வாங்க வராததால் மீன்கள் விற்பனை சரிந்தது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஓரிக்கை, மிலிட்ரி ரோட், பெரியார் நகர் வழியாக கனரக வாகனங்கள் செல்வதால் சாலைகள் சேதமடைவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். மதுரை அண்ணாநகர் பகுதியில் வாவு மதுரை என்ற தலைப்பில் மாநகராட்சி சார்பில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் சூரி, அமைச்சர்கள் மூர்த்தி, தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் கட்டுக்கடங்காத வகையில் கூட்டம் கூடியதால் நெரிசலில் பலருக்கு காயம் ஏற்பட்டது. சிலர் மூச்சுத் திணறலால் மயக்கமடைந்தனர். இதையடுத்து நிகழ்ச்சி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. 2002 முதல் 2005 ஆண்டு வரை இமாச்சலில் 5 புதிய விளையாட்டு அரங்கங்கள் கொண்டு வந்தேன். அதில் தர்மசாலா அரங்கம் உலகத்தரம் பெற்றது. இவ்வளவு செலவு செய்து அரங்கங்கள் கட்டுகிறீர்கள், யாரும் வரமாட்டார்கள் என ஒரு சிலர் விமர்சித்தனர். ஆனால் கடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்குதான் நடந்தது. அடுத்த மாதம் மீண்டும் உலகக்கோப்பை போட்டி நடத்த உள்ளோம் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறினார். சிவகங்கை காரைக்குடி அருகே வாசூரக்குடியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. இதில் 47 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இந்த மாட்டுவண்டி பந்தயத்தை காரைக்குடி சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான மக்கள் சாலைகளின் இருபுறங்களிலும் நின்று உற்சாகமாக கண்டுகொளித்தனர். தஞ்சாவூர் பழைய கோர்ட் ரோட்டில் முதல் முறையாக ஹாப்பி சண்டே ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடந்தது. பரமபதம், கிரிக்கெட், வில்லம்பு, நாட்டுப்புற ஆடல் பாடல், காவடியாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருந்தன. காலை 6 மணி முதல் 9 மணி வரை நடைபெற்ற நிகழ்ச்சியில் இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமான பொதுமக்கள் தங்களது குடும்பத்துடன் வருகை புரிந்து மகிழ்ச்சியாக ஆடிப்பாடி கொண்டாடினர். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்க கோரி சென்னை தண்டையார்பேட்டை சேனியம்மன் கோவில் தெருவில் பெண்கள் கோலங்கள் வரைந்து கோரிக்கை வைத்தனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலைக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. அரிக்கொம்பன் யானை முகாமிட்டிருந்ததால் 19 முதல் தடை விதிக்கப்பட்டிருந்தது. கோதையாறு மேலணைக்கு அரிக்கொம்பன் யானை சென்றதால் தடை நீக்கப்பட்டது. நாடு முழுவதும் 9 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைத்தார். இது பற்றி காங்கிரஸ் எம்பி பிரமோத் திவாரி கூறுகையில், எனக்கு தெரிந்த வரையில் இந்திய வரலாற்றில் எந்த பிரதமரும் ரயில் சேவைகளை துவக்கி வைத்தது இல்லை. ரயில் பாதைகள் திறந்து வைத்து பார்த்திருக்கிறேன் என்றார். திருப்பூர் மாநகராட்சி தினசரி பூ மார்க்கெட்டில் தொழிலாளியாக பணிபுரியும் நிலக்கோட்டையைச் சேர்ந்த முத்து என்பவர் மர்மமான முறையில் பூ மார்க்கெட் கீழ்த்தளத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். திருப்பூர் தெற்கு போலீசார் உடலை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாமந்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் பின்னால் வந்த டிராக்டர் ஏறி 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பலியாக்கினர். டூவீலரை ஓட்டி வந்த தன்ராஜ் படுகாயமடைந்தார். விபத்து குறித்து சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள ஆண்டாளம்பேட்டை நடுத்தருவைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணனை அதே பகுதியைச் சேர்ந்த சந்தியா என்பவர் 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு தற்போது 1 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சந்தியா தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். திருவிடைமருதூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பகோணம் கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணம் அட்லாண்டா நகரில் வணிக வளாகம் ஒன்று உள்ளது. அதன் அருகே 3 பேர் நடந்து வந்தனர். அவர்களில் ஒருவர் திடீரென துப்பாக்கியை எடுத்து 2 பேரை சுட்டார். உஷாரான ஒருவர் கை துப்பாக்கியை எடுத்து பதிலுக்கு சுட்டார். இதில் 17 வயது சிறுவன் உட்பட 3 பேர் பலியாக்கினர். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் பூலாப்பட்டி கிராமத்தில் பூட்டை உடைத்து பச்சையம்மன் கோவிலில் 7 பவுன் தங்க நகையும், பெருமாள் கோவிலில் 2 பவுன் தங்க நகையும், பெரியாம்பட்டி அரசு ஆண்கள் பள்ளியில் லேப்டாப்கள் உள்ளிட்ட பொருட்களை மர்ம நபர்கள் ஒரே இரவில் திருடிச் சென்றனர். தகவல் அறிந்த காரியமங்கலம் போலீசார் தடவைகள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கவுள்ள திமுகவின் பூத் முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் இருந்து கோவை ஏர்போர்ட் வந்தடைந்தார். தமிழக ADGP அருண், கலெக்டர் கிராந்திகுமார், உளவுத்துறை IG செந்தில் வேலவன், மேற்கு மண்டல IG பவானீஸ்வரி, மாநகராட்சி கமிஷனர் பிரதாப், மேயர் கல்பனா, போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் SP மற்றும் கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர். முதல்வர் வருகையொட்டி கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடக்கிறது. ஆண்கள், பெண்கள் என தனித்தனியாக நடக்கும் போட்டியில் பல்வேறு மாவட்ட அணிகள் பங்கேற்றுள்ளன.
முதல் 3 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சிலிக்காஞ்சல் குடித்து 13 பேர் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். சிகிச்சை பெறுபவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்தார். சென்னை ஃபேஷன் பிரிட்ஜ் பகுதியில் அடுக்குமாடி வீடு அருகே கஞ்சா விற்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். நீண்ட காலம் சிறையில் உள்ள 49 சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என தமிழக அரசு கவர்னருக்கு பரிந்துரை செய்தது. அதற்கு கவர்னர் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. இதனை கண்டித்து அக்டோபர் 28 தேதி கவர்னர் மாளிகையை முற்றுகையிடப் போவதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா கூறினார். வருகிற 29 தேதி உலக இதய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதய நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருச்சி ஏர்போர்ட் அருகே உள்ள ஒரு ஹோட்டலில் நோபல் உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. 100 பெண்கள் சேர்ந்து 1 மணி நேரத்தில் இதய வடிவில் ஆரி ஒர்க்ஸ் டிசைன் செய்து உலக சாதனை நிகழ்த்தினர். இந்த சாதனை நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறவுள்ளது. சீனாவில் 19 ஆசிய விளையாட்டுப் போட்டியை சீன அதிபர் ஜி ஜின்பிங் தொடங்கி வைத்தார். கண்கவர் பாரம்பரிய நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய இந்த போட்டியில் 45 நாடுகள் 12,500 வீரர்கள் பங்கேற்றனர். வடசென்னை உட்பட்ட பகுதிகளில் சதுர்த்தியை முன்னிட்டு வழிபட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு சென்று இன்று கடலில் கரைக்கப்பட்டன. போலீசார் பலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் செய்யாற்றிலிருந்து உத்தரமேரூர் ஏரிக்கு செல்லும் 9 கிலோமீட்டர் நீர்வரத்து கால்வாய் புனரமைக்கப்படவில்லை. இதனால் தண்ணீர் வீணாகி நிரம்பி வழிகின்றது. கால்வாயை புனரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, திருப்பத்தூரில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வடுகப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் முரளி. விவசாயியான இவர் தனது விவசாய நிலத்தில் நின்றபோது கண்ணாடி விரியன் பாம்பு கடித்தது. உடனடியாக அவர் வாணியம்பாடி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி முரளி இறந்தார். டாக்டர்கள் லேட்டாக வந்ததால்தான் முரளி இறந்ததாக கூறி அவரது உறவினர்கள் ஹாஸ்பிட்டலை முற்றுகையிட்டு கண்ணாடியை உடைத்து சூறையாடினர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் நின்ற மினி லாரியை போலீசார் சோதனை செய்தனர். அதில் 10 கேன்களில் 380 லிட்டர் எரிச்சாராயம், போலியாக தயாரிக்கப்பட்ட தமிழக மதுபானங்கள், மதுபானம் தயாரிக்கும் இயந்திரங்கள், ஸ்டிக்கர்கள், பல்வேறு சுவைகளில் உள்ள எசன்ஸ் பாட்டில்கள் இருந்தன. இவற்றை பறிமுதல் செய்த போலீசார் செந்தில்குமார், சீனு ஆகியோரை கைது செய்தனர். தலைமறைவான ராஜசேகர் என்பவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியின் மாகே பிராந்தியத்தில் உள்ள புனித தெரேசா ஆலய பெருவிழாவுக்கான பந்தக்கால் நடும் நிகழ்வு இன்று நடந்தது. முக்கிய நிகழ்வான புனித தெரேசா சொரூப ஊர்வலம் அடுத்த மாதம் 14 தேதி நடக்கிறது. இந்து கோவில் பூசாரிகள் மாலை கொடுத்து சொரூபத்தை வரவேற்பார்கள். 15 தேதி அனைத்து மத மக்களும் அங்கு பிரதட்சிணம் செய்து தெரேசாவை வழிபடுவர். 22 தேதி விழா நிறைவு பெறுகிறது. புதுச்சேரியின் காரைக்காலில் உலக நன்மைக்காகவும் காவிரியில் நீர்வரத்து அதிகரிக்கவும் வேண்டி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் கஞ்சி கலைய ஊர்வலம் நடந்தது. காரைக்கால் அம்மையார் கோவிலில் இருந்து 2,000 மேற்பட்ட பெண்கள் தீச்சட்டி, கஞ்சி கலையம் எடுத்து ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 4 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் சீர்காழி அரசு ஹாஸ்பிட்டலில் உள்ள தனி வார்டில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் 17 வழித்தடங்களில் கொண்டுவரப்பட்ட 2,148 விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டது. ராட்சத கிரெயின் மற்றும் மீனவர்கள் உதவியுடன் சிலைகள் கரைக்கும் பணி நடந்தது. பாதுகாப்பு பணியில் 17,000 போலீசார் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் சேர 10% உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதனால் 20 மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் இந்த ஆண்டு மருத்துவ படிப்பில் சேர்ந்தனர். அவர்களுக்கு முதலியார்பேட்டை விவேகானந்தா கோச்சிங் சென்டரில் பாராட்டு விழா நடந்தது. பெற்றோர் ஆசிரியர் நலச்சங்கத்தினர் மாணவர்களுக்கு டாக்டர்கள் உடை அணிவித்து பாராட்டினர். உலக நதிகள் தினத்தை முன்னிட்டு இன்று மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றினை ஆர்வலர்கள் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றின் கரையோரத்தில் இருந்து பல்வேறு குழுக்களாக பிரிந்து சிறுமுகை, சத்தியமங்கலம், கோபி, ஈரோடு, பவானி வரை உள்ள பிளாஸ்டிக் மற்றும் பல்வேறு கழிவுகளை அகற்றினர். மதுரையைச் சேர்ந்த காந்தியவாதி கருப்பையா அறிவியல், உலக சுற்றுப்புறச் சூழல், சுகாதாரம் வளர்ச்சி பற்றிய பொதுமக்களின் கவனஈர்ப்பு விழிப்புணர்வு யாத்திரையை கடந்த 21 தேதி திருச்சி மணப்பாறை ஆலந்தூரில் தொடங்கினார். கரூர் கலெக்டர் அலுவலகம் வந்த அவருக்கு மாற்றுத்திறனாளிகள் வரவேற்பு அளித்தனா்.
பொள்ளாச்சி நகராட்சி ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் கடந்த 1973 முதல் 74 ஆண்டு 12 வகுப்பு படித்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்து 50 ஆண்டு பொன்விழா நடத்தினர். 150 மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் பங்கேற்று தாங்கள் பழகிய நினைவுகளை பகிர்ந்து மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் ஐயம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட வடுகப்பாளையம் பிரிவிலிருந்து செட்டிப்பாளையம் பிரிவு வரை கடந்த 2 முன் முதல்வர் கிராம மேம்பாட்டு திட்டத்தில் சாலை அமைக்கப்பட்டது. சாலை தரமற்று இருந்த நிலையில் சாலையை வெறும் கையாலேயே அப்பகுதி மக்கள் பேய்த்து எடுக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திருநெல்வேலியில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை தாமிரபரணி ஆற்றில் கரைக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆற்றில் தண்ணீர் குறைவாக சென்றதால் வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி ஆற்றின் அருகே தனியாக சிறிய குளம் வெட்டி அதில் 50 விநாயகர் சிலைகளை தீயணைப்புத்துறையினர் கரைத்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கெரடா மட்டம் அரசு நடுநிலைப் பள்ளியில் கோவை குமரன் மெடிக்கல் சென்டர் கல்லூரி மற்றும் கோத்தகிரி சிவகாமி எஸ்டேட் சார்பில் மெகா மருத்துவ முகாம் நடைபெற்றது. 500 மேற்பட்ட தொழிலாளர்கள் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தெலுங்கானா ஹன்மகொண்டாவில் உள்ள பத்மாக்ஷி நகரில் மழை நீருடன் முதலை ஒன்று வந்தது. இதை பார்த்த மக்கள் வனத்துறையினருக்கு தெரிவித்தனர். 3 மணி நேரம் போராடி வனத்துறையினர் முதலையை பிடித்தனர். மழை நீருடன் முதலை வந்ததால் மக்கள் பீதியடைந்தனர். டெல்லியில் நடந்த வக்கீல்கள் மாநாட்டின் நிறைவு விழா கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசினார். GST திவால் சட்டங்களில் ஏதாவது பிழைகள் ஏற்பட்டால்தான் சட்ட திருத்தங்கள் கொண்டுவரப்படுகின்றன. காலப்போக்கில் வரும் பிரச்சினைகளுக்கு ஏற்ப சட்டங்களில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். ஏனெனில் ஒரு சட்டத்தை உருவாக்குவதின் குறிக்கோள் சுமூகமான அமைப்பை நிறுவுவதற்காகத்தானே தவிர சட்டம் இயற்றுபவர்களின் மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு அல்ல என அமித்ஷா கூறினார். தனுஷ் நடித்துள்ள கேப்டன் மில்லர் படம் December 15 வெளியாகிறது. அடுத்ததாக தனது 50 படத்தை தானே இயக்கி நடித்து வருகிறார் தனுஷ். இதனை முடித்ததும் தெலுங்கு இயக்குநர் ஷேகர் கமுலா இயக்கும் படத்தில் நடிக்கிறார். இதில் நடிப்பதற்காக 50 படத்தை இடைவெளி இல்லாமல் சென்னையில் இரவு பகலாக நடத்தி வருகிறார் தனுஷ். தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவியின் 157 படத்தை பீம் விஷரா பட இயக்குநர் மலிடி வசிஷ்டா இயக்குகிறார். நவம்பரில் படப்பிடிப்பு துவங்குகிறது. ஃபேண்டசி கதையம்சத்தில் உருவாகும் இப்படத்தில் ஐஸ்வர்யா ராய், அனுஷ்கா ஷெட்டி, மிருனால் தாக்கூர் என மூவரும் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. தமிழில் ராஜா ராணி, தெரி, மெர்சல், பிகில் படங்களை இயக்கிய அட்லி ஹிந்தியில் ஷாருக்கானை வைத்து ஜவான் படத்தை இயக்கினார். இப்படம் ₹1000 கோடி வசூலை நெருங்குகிறது. அடுத்ததாக அவர் அல்லு அர்ஜுனை இயக்க உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் அட்லி சமீபத்தில் அளித்த பேட்டியில் ஜவான் வெற்றிக்கு பிறகு ஹாலிவுட்டில் இருந்து புதிய படம் இயக்க அழைப்பு வருவதாக தெரிவித்தார். 8 தோட்டாக்கள் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான ஸ்ரீ கணேஷ் நடிகர் அதர்வா நடித்த குருதியாட்டம் படத்தை இயக்கியிருந்தார். இப்படம் தோல்வியடைந்தது. தற்போது OTT தளத்திற்காக வெப் தொடரை இயக்க உள்ளார். கிரைம் த்ரில்லராக உருவாகும் இப்படத்தின் நடிகர் நடிகைகள் பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. ராகவா லாரன்ஸ் நடித்த சந்திரமுகி 2, ஜெயம் ரவி, நயன்தாரா நடித்த இறைவன், சித்தார்த் நடித்த சித்தா ஆகிய படங்கள் 28 ரிலீஸ் ஆக உள்ளது. இவை தவிர ஸ்னேகா, வெங்கட் பிரபு, யோகி பாபு நடித்துள்ள ஷார்ட் பூத்ரி உள்ளிட்ட சில சிறிய படங்களும் வெளியாகிறது. இதனால் September 28 வெற்றி பெறப்போகும் படம் எது என்பதில் கடும் போட்டி நிலவுகிறது. ஆதிபுருஷ் படத்தில் பிரபாசுக்கு ஜோடியாக நடித்த கீர்த்தி சனோன் அடுத்ததாக கணபத் படத்தில் நடித்துள்ளார். விகாஷ் பால் இயக்கிய இப்படம் October 20 வெளியாக உள்ளது. அதே நாளில் கீர்த்தி சனோனின் சகோதரி நூபர் சனோன் தெலுங்கில் கதாநாயகியாக நடித்துள்ள டைகர் நாகேஸ்வரராவ் படமும் வெளியாகிறது. ரவிதேஜா நாயகனாக நடித்துள்ள இப்படத்தை வம்சி இயக்கியுள்ளார். சகோதரிகளின் இரு படங்கள் ஒரே நாளில் வெளியாவது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பி வாசு இயக்கத்தில் ராகவா லாரன்ஸ், கங்கனா ரணாவத் நடித்துள்ள சந்திரமுகி 2 திரைப்படம் September 15 வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் September 28 வெளியீட்டை தள்ளி வைத்தனர். இதுகுறித்து இயக்குநர் பி வாசு கூறுகையில், பட வெளியீட்டிற்கு ஒரு வாரம் முன்னதாக படத்தின் 480 ஷாட்டுகளை காணவில்லை. இதனால் அதிர்ச்சியானோம். 5 நாட்களுக்கு பிறகே அந்த காட்சிகளை கண்டுபிடிக்க முடிந்தது. இதனால் படத்தை தள்ளி வைத்தோம் என்றார். நடிகர் அர்ஜுனிடம் உதவி இயக்குநராக இருந்து நடிகராக வந்தவர் விஷால். தமிழில் பல படங்களில் நடித்துள்ள விஷால் தற்போது ஹரி இயக்கும் தனது 34th படத்தில் நடித்து வருகிறார். ஏற்கனவே துப்பறிவாளன் 2 படத்தை அவரே இயக்க உள்ளதாக அறிவித்த நிலையில் நடிகர் விஜயை வைத்து ஒரு படம் இயக்க ஆசை. அந்த வாய்ப்பு கிடைத்தால் பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனேதான் நாயகியாக வைப்பேன் என விஷால் கூறியுள்ளார்.
திம்பம் மலைப்பாதையில் கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் என திம்பம் மலைப்பாதை லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். 2016 அட்லி இயக்கத்தில் விஜய், சமந்தா, எமி ஜாக்சன் நடித்து வெளிவந்த திரைப்படம் தெரி. இதன் ஹிந்தி ரீமேக்கில் வருண் தவான் நாயகனாக நடிக்கிறார். கீபட இயக்குநர் காலிஸ் இயக்குகிறார். வாமிகா கபி ஏற்கனவே நாயகியாக ஒப்பந்தமான நிலையில் தமிழில் சமந்தா நடித்த கதாபாத்திரத்தில் நடிக்க கீர்த்தி சுரேஷ் ஒப்பந்தமாகியுள்ளார். அடுத்த ஆண்டு May 31 படம் ரிலீஸ் ஆகிறது. காரைக்கால் பேரளம் அகல ரயில் பாதைக்காக புதை கேபிள் அமைக்கும் பணி நடந்தது. கிரேனில் இருந்து ரோப் திடீரென அறுந்து விழுந்ததில் விக்னேஸ்வரன் என்ற ஊழியர் பலியானார். விக்னேஸ்வரன் குடும்பத்திற்கு இழப்பீடு கேட்டு அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் காரைக்காலில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருநள்ளாறு எம்எல்ஏ சிவா மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் மஞ்சளாறு அணைக்கு மேல் பகுதியில் எலிவால் அருவியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக எலிவால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த கண்கொள்ளா காட்சியை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியுடன் கண்டுகளித்து செல்கின்றனர். வீடியோ மற்றும் செல்பி எடுத்தும் மகிழ்கின்றனர். தமிழகம் ஆந்திரா எல்லைப்பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் பாலாற்றி நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. புல்லூர் தடுப்பணை நிரம்பி உபரி நீர் தமிழக பாலாற்றில் வர துவங்கியுள்ளது. லோக்சபா தேர்தலில் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும். 40 நமதே என முழங்கியதற்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கைதான் காரணம் என திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். பாஜக 3வது முறையாக ஆட்சிக்கு வர முடியாது. ஆட்சிக்கு முன்பு அளித்த வாக்குறுதிகள் எதையும் பாஜக செயல்படுத்தவில்லை. அதிமுகவினரும் பாஜகவினரும் வெளியே சண்டை போடுவதாக நடித்துக் கொண்டு நட்புடன் இருக்கின்றனர் என்றும் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் கொடையாஞ்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் வீராசாமி. இவரது 2வது மனைவியின் மகள் சித்ரா. இவரது கணவர் பிரிந்து சென்றுவிட்டார். சித்ராவுக்கு வேறொருவருடன் பழக்கம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த வீராசாமி குடிபோதையில் சித்ராவின் கையை கத்தியால் வெட்டினார். காயமடைந்த அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். போலீசார் வீராசாமியை கைது செய்தனர். கரூர் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோயிலில் திருக்கல்யாணம் நடந்தது. இதையொட்டி வெங்கட்ரமண சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவிக்கப்பட்டது. பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் கதிர்குளம் கிராமத்தில் சுற்றித் திரிந்த காட்டு யானை பக்கத்தில் உள்ள மேலனுப்பு கிராமத்திற்கு சென்றது. விவசாய நிலங்களில் அறுவடை செய்து வைத்திருந்த நெல் மூட்டைகள் மற்றும் நெற்பயிர்கள், வாழை மரங்கள், வேர்க்கடலை, கேழ்வரகு பயிர்களை சேதப்படுத்தியது. பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டியானையை பிடிக்க வேண்டுமென விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தூரில் நடந்தது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி வீரர்கள் ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சை அடித்து நொறுக்கினர். சுப்மன் கில், ஸ்ரேயா சையர் ஆகியோர் சதம் விளாசினர். கேப்டன் ராகுல், சூரியகுமார் ஆகியோர் அரை சதம் அடித்தனர். இதனால் இந்திய அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 399 ரன்கள் குவித்தது. 400 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ஆஸ்திரேலிய அணி விளையாடியது. மலையாள சினிமாவின் புகழ்பெற்ற இயக்குநர் KG ஜார்ஜ் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 77. சில ஆண்டுகளுக்கு முன்பு பக்கவாதம் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதற்காக சிகிச்சை பெற்று வந்த ஜார்ஜ் இன்று இறந்தார். கேரளாவின் பத்தனம்திட்டாவில் பிறந்த ஜார்ஜ் 1975 ஆண்டு வெளியான ஸ்வப்னதானம் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். இந்த படம் தேசிய விருதை வென்றது. இதுவரை 9 கேரள அரசு விருதுகளை வென்றுள்ளார். அவரது மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோவை வெள்ளலூரைச் சேர்ந்தவர் தங்கவேல். தனியாக வசித்து வரும் இவரது வீட்டில் மகேஸ்வரி என்பவர் வீட்டு வேலை செய்து வந்தார். இவரது பீரோவில் இருந்த 25 பவுன் தங்க நகைகளை மகேஸ்வரி திருடிச் சென்றார். புகாரின் பேரில் நகையை திருடிய மகேஸ்வரியை கைது செய்த போலீசார் நகைகளை மீட்டனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் 2வது சீசன் துவங்கியுள்ளது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்க 60 வகையிலான 400,000 மலர்கள் பூங்காவில் தயார்படுத்தப்பட்டு பூத்து குலுங்குகிறது. 10,000 மலர் தொட்டிகளில் சந்திரயான் 3 விண்கலம், பிரெஞ்ச் மேரி கோல்டு, ஐரிஸ் இன்கா மேரி கோல்டு உள்ளிட்ட மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அங்கு நின்று செல்பி போட்டோ எடுத்துச் செல்கின்றனர். ஆந்திர முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சந்திரபாபுவின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைவதால் விஜயவாடா கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரின் நீதிமன்ற காவலை October 5 வரை நீட்டித்து விஜயவாடா கோர்ட் உத்தரவிட்டது. தூத்துக்குடி மாவட்டம் வசவப்புரம் பகுதியில் பூபதி ராஜா என்பவர் டீக்கடை நடத்தி வருகிறார். அவரது கடைக்கு 1 மாதத்திற்கு ₹61,000 மின்கட்டணம் விதிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்தனர்.
மின் பயன்பாடு குறித்து முறையான கணக்கீடு செய்யாமல் தவறாக கட்டணம் பதிவேற்றம் செய்ததை கண்டுபிடித்தனர். கணக்கீட்டாளர் சஸ்பெண்டு செய்யப்பட்டார். மன் கி பாத் 105வது ரேடியோ நிகழ்ச்சி மூலம் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். சந்திரயான் 3 வெற்றியை தொடர்ந்து நடைபெற்ற G20 மாநாடு ஒவ்வொரு இந்தியருக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை அளித்தது. இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா வர்த்தக வழித்தடம் பல நூற்றாண்டுகளுக்கு உலக வர்த்தகத்தின் அடிப்படையாக அமையும். பண்டிகை காலங்களில் மக்கள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மேட் இன் இண்டியா பொருட்களை மட்டுமே வாங்கி பரிசளிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தலை நம் நாட்டில் அமல்படுத்துவது எளிதானதல்ல. தற்போது விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம் போன்ற பிரச்சினைகளை நம் நாடு சந்தித்து வருகிறது என காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்தார். உண்மையான பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதுபோன்ற காரணங்கள் சொல்லப்படுகின்றன என்றும் கூறினார். இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி நிலவ காஷ்மீர் பிரச்சினையை இரு நாடுகளும் பேசி தீர்க்க வேண்டும் என ஐநாவில் பாகிஸ்தான் இடைக்கால பிரதமர் அன்வர் உல் ஹக் கக்கர் பேசினார். இதற்கு இந்திய முதன்மை செயலர் பெட்டல் கலோட் பதிலளித்தார். இந்தியாவுக்கு எதிராக அடிப்படை ஆதாரமற்ற பொய்ப் பிரச்சாரத்தை பரப்பும் நோக்கத்துடன் ஐநா சபையை தவறாக பயன்படுத்துவதை பாகிஸ்தான் வாடிக்கையாக கொண்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை குறை சொல்வதற்கு முன் தங்கள் நாட்டில் உள்ள குறைகளை சரி செய்வதில் பாகிஸ்தான் கவனம் செலுத்த வேண்டும் என கூறினார். புதுச்சேரியில் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு போதுமான நிதி உள்ளது என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு உறுதுணையாக இருந்து நிதி அளித்து வருகிறது என்றும், கூடுதல் நிதி கேட்டுள்ளோம், அதை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் ரங்கசாமி கூறினார். வந்தே பாரத் ரயில்கள் இந்திய தொழில்நுட்பத்தில் சென்னையில் தயாரிக்கப்பட்டு இயக்கப்படுகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் ரயில்களை உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். இப்போதைக்கு இந்த ரயிலில் 8 பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. தேவைப்பட்டால் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என்றும் தெரிவித்தாா்.